கொஞ்சம் நாக்கு சுடுதுன்னா ஓடி போயிருன்றேன், கவர்னர் மாளிகை விட்டு ஓடி போயிரு. ஏன்னா நாங்க கொடுக்குற பக்கோடா சாப்பிட்ற, வடை சாப்பிட்ற, காபி சாப்பிட்ற, எங்க காசுல எல்லாம் செய்யற, சரியா எங்க காசுல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு நீ இதெல்லாம் வாசிக்க முடியுது, வலிக்குதுன்னா ஓடி போயிரு, எதுக்கு இங்க வந்துருக்குற? நீ உன்னுடைய வேலை என்ன? ரிட்டையர்ட் ஆனா வீட்டுல போய் உட்காந்து என்ன சோரத்துட்டு ஏதாவது தயிர் வடை சாப்பிட்டு இல்ல மாமியோட சேர்ந்து வடகம் சுட்டு போடு, அதை விட்டுவிட்டு இங்க வந்து உனக்கு என்னடா வேலை? தமிழ்நாடுன்னு வேணா தமிழகம் வச்சுக்கோம் அப்படின்னா நீ யாரா போகல? உங்க அப்பன் பேர் என்னடா? உங்க அப்பன் பேரை மாத்து விடமாட்டா? ரவீந்திர நாராயணன் அவங்க அப்பா பேர், ரம்மி நாராயணன் உங்க அப்பா பேரை வச்சுக்கோமா? உன் பேரை வேணா ரம்மி ரவின்னு வச்ச மாதிரி ரம்மி நாராயணன் வச்சுக்கோமாடா? தமிழ்நாடு என்பது சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையிலிருந்து தீர்மானமாக்கப்பட்டு பாராளுமன்ற அக்கி வச்ச ஒரு சட்டப்பெயர். அதை நீ குறை சொல்லுங்க, யாரா நீ? இவனுங்க மாதிரி ஆளுகள்ல முதல்ல உனக்கு வந்துட்டு உன பதவியை பறிச்சு உன்னை வரட்டி அனுப்பும் வேட்டியை வரைஞ்சு கட்டிட்டு நான் சட்டைக்கு வருவேன், கோதாக்கு வருவேன், குடிகாரை மாதிரி பேசுவேன்னா அவனுக்கு அதான மரியாதை. அப்ப இந்த ரவிக்கு வந்துட்டு எந்த மரியாதையும் கொடுக்க வேண்டியது இல்லை. இவனை ஒரு அரசியல் தராதரம் உள்ள ஒரு ப்ரொஃபைல் லீடராகவும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இவனெல்லாம் துரத்தி அனுப்பணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். சட்டப்படி நடக்கிற ஒருத்தனுக்கு தான் சட்டப்படி மதிப்பு, சட்டப்படி நடக்காத ஒருத்தனுக்கு இப்படித்தான் பேசுவான், அவைய வேணும் தான் பேசுவான். இதற்காக நீங்க எந்த வழக்குகள் போட்டாலும் அதை சந்திக்க நம்ம தயார். கவர்னரா இருக்கிறவனுக்கு அவனுக்கு சட்டப்படி நடக்குன்னு அவனுக்கு தெரியாதா? சோறு தானே தின்றான், சோறு தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தொடர் தங்கப்பாண்டியன் அவர்கள், வணக்கம். வணக்கம். புதிய ஆண்டின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் நாள் கூட்டத்தொடர் நடந்திருக்கிறது. அதில் ஆளுநர் உரை கடும் சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு கொடுத்த பல்வேறு விஷயங்களை ஆளுநர் படிக்காமல் தனது சொந்த கருத்துக்களை அதில் சேர்த்து படித்திருக்கிறார். அவர் விடுபட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மிகவும் பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, பிறகு தந்தை பெரியார் அவர்கள், காமராஜர் போன்ற முக்கியமான தலைவர்களின் பெயரெல்லாம் அவர் விடுபட்டு அந்த உரையை வாசித்திருக்கிறார். ஆளுநர் அவர்களுடைய உரையை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் ஒரு சட்டவிரோதியாக செயல்படுகிறார். அரசியல் சாசனத்தினுடைய ஒரு எடுபடி தான் ஆளுநர். எடுபடியாக செயல்படணும் அப்படின்றது தான் அரசியல் சாஸ்திரத்தினுடைய எடுபடியாக தான் அனைத்து சட்ட உறுப்புகளும் செயல்படணும். பார்லிமெண்ட்டில் பாராளுமன்றத்திற்கு ஒரு கண்காணி அல்லது பிரதமருக்கு ஒரு கண்காணியாக இந்த ஆளுநரை, இந்த ஆட்டுக்கடாவுக்கு அனாவசியமான இந்த தாடியான இந்த ஆளுநரை அனுப்பி வச்சா அவர் தமிழக சட்டப்பேரவை என்ன எழுதி கொடுக்குதோ அதை வாசிக்கிறதுக்கு அவருக்கு வந்துட்டு ஒரு கௌரவ பதவி தான் கொடுக்கப்படுது. சும்மா இருக்கிற நம்ம கொடுக்கக்கூடிய காசில் டெய்லி டிஃபன் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறாரு, வடை இட்லி சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறாரு அப்படின்றனால ஒரு ஒன்றிய அரசின் ஒற்றருக்கு கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை, ஒரு கௌரவ முறை தான் இது, சரிங்களா? அப்போ அவருடைய வேலை என்ன அப்படின்னா கமா புல் ஸ்டாப் இல்லாமல் வாசிக்கணும். கமா புல் ஸ்டாப் தவறாமல் வாசிப்பது தான் அவருடைய வேலை. அவரை யாரும் தேர்ந்தெடுக்கலை. அவர் ஒரு உளவுத்துறையுடைய அதிகாரி. இவர் உளவுத்துறையில் என்ன லட்சணத்தில் சட்டத்தை காப்பாற்றிருப்பார்ன்றது இதன் மூலமாகவே நமக்கு தெரியுது. 8 கோடி பேர் கண்ணு முன்னாலே இப்படி வந்துட்டு கீழ்த்தரமாக சட்டத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு நபர் எப்படி அதிகாரியாக இருந்தார், எப்படி இந்திய ஒன்றியத்தினுடைய உளவுத்துறை அதிகாரியாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு சட்டப்பேரவையை அவமானப்படுத்தும் விதமாக, 8 கோடி தமிழருடைய உணர்வை அவமானப்படுத்தும் விதமாகத்தான் செயல்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். உண்மையிலே தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சியிலும் ஏகோ சூடு சொரணை உள்ள தமிழர்களுக்காக போராடக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த வகையில் நின்று இந்த கவர்னரை விரட்டி அடிப்பதை முதல் தீர்மானமாக கொண்டு அதை முடிவாக எடுத்து இவரை விரட்டி அனுப்பணும் அப்படின்றதுக்கான காலம் நெருங்கிருச்சு. அதை உடனடியாக செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இவருடைய இந்த சட்டவிரோத ஊடுகாலி நடத்தை காட்டுது. எனவே இந்த கவர்னர் எல்லளவும் தகுதி, சட்டப்படி செயல்படுவதற்கு எல்லளவும் தகுதியற்ற ஒரு நபர். எனவே இவரை விரட்டி அடிக்க வேண்டும். இவரை பீகாரிக்கு
ஓட்டி அனுப்ப வேண்டும் என்பதைத்தான் இது வெளிப்படையாக காட்டுகிறது. ஆளுநர் அவர்கள் சமீபத்தில் பேசிய கருத்து மிகவும் சர்ச்சைக்கு உள்ளானது. தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்றுதான் அழைக்க வேண்டும். இந்தியாங்கிறது மிகப்பெரிய ஒரு பாரதம், இதில் தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி அடையாளமாக இருக்கிறது, அதை தமிழகம் தான் என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு விளக்கம்லாம் கொடுத்திருந்தாரு. அதனாலே தமிழ்நாடு என்று குறிப்பிடுவதை அவர் தவிர்த்தார். இந்த உரையிலும் அவர் வந்து தமிழ்நாடு என்று வரக்கூடிய இடத்தில் இந்த அரசு என்று பயன்படுத்தி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க அவருடைய செயல்பாட்டை? அதான் உனக்கு நாக்கு சுடுதுன்னா ஓடி போயிருன்றேன், கவர்னர் மாளிகையை விட்டு ஓடி போயிரு. ஏன்னா நாங்க கொடுக்குற பக்கோடா சாப்பிட்ற, வடை சாப்பிட்ற, காபி சாப்பிட்ற, எங்க காசுல எல்லாம் செய்யறேன். சரியா, எங்க காசுல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீ இதெல்லாம் வாசிக்க முடியுது, வலிக்குதுன்னா ஓடி போயிரு, எதுக்கு இங்க வந்திருக்கிற இல்லையா? நீ உன்னுடைய வேலை என்ன? ரிட்டையர்ட் ஆனா வீட்டுல போய் உட்காந்து என்னத்தையோ சோரத்துன்னு ஏதாவது தயிர் வடை சாப்பிட்டு, இல்ல வடகம் மாமியோட சேர்ந்து வடகம் சுட்டு போடு, அதை விட்டுவிட்டு இங்க வந்து உனக்கு என்னடா வேலை? அப்ப சட்டவிரோத நபர்கள் இப்படி வந்துட்டு தமிழ்நாடுன்னு வேணா தமிழகம் வச்சுக்கோ அப்படின்னா நீ யாரா? முதல்ல உங்க அப்பன் பேர் என்னடா? உங்க அப்பன் பேரை மாத்து உமாடா, ரவீந்திர நாராயணன் அவங்க அப்பா, அவங்க அப்பா பேரு. அது பேர ரம்மி நாராயணன் உங்க அப்பா பேரை வச்சுக்கிடுவோமா? உன் பேரை வேணா ரம்மி ரவின்னு வச்ச மாதிரி ரம்மி நாராயணன் வச்சுக்கிடுவோமாடா? பீகார திகார் ஜெயிலுன்னு பேர் வச்சுக்கிடுவோமா பீகாருக்கு, உன் ஊருக்கு? அப்ப என்ன பேச்சு இதெல்லாம் இவனுக்கெல்லாம்? நான் ரொம்ப பொறுமையா இவர் அவர் தான் பேச நினைச்சேன். இவனுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது இவன். ஏன்னா சட்டப்படி நடக்கிறவனுக்கு நீங்க சட்டப்படி மரியாதை கொடுக்கலாம், சட்டப்படி மரியாதை கொடுக்காத ஒரு தள்ளவாரி பயலுக்கு ஒரு மானங்கட்டவனுக்கு, மானங்கட்ட பார்ப்பனிய வெறி நாய்க்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு? இவன்லாம் பிடிச்ச ஒண்ணு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும், இல்லைன்னா இவன் மாநிலத்துக்கே இவனை ஓட்டி விடணும், இல்லைன்னா இலங்கையில நடந்த மாதிரி ராஷ்டிரபதி பவன்ல மக்கள் புகுத்து அடிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு வன்முறைக்கு வித்திடக்கூடிய வேலையை தான் இந்த கவர்னர் செய்யறான். இப்ப இவன்லாம் வந்துட்டு சட்டப்படி ஆளுன்னா ஏண்டா வர்றா, வராதரா, போயிடுறா, எதுக்குடா பேசுற? உனக்கு சட்டப்படி பேசுறன்னா நீ ஏண்டா பேசுற? தமிழ்நாடு என்பது சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட, சட்டப்பேரவையிலிருந்து தீர்மானமாக்கப்பட்டு பாராளுமன்ற அங்கீகரிச்ச ஒரு சட்டப்பெயர். அதை நீ குறை சொல்லுக்கு யாரா நீ இல்லையா? அப்ப இவனுங்க மாதிரி ஆளுகள்ல முதல்ல இவனுக்கு வந்துட்டு இவனை பதவியை பறிச்சு உன்னை விரட்டி அனுப்பணும். அது மட்டும் இல்ல, தமிழக அரசு இவன்ட்டெல்லாம் சட்டப்படி உன்னை நடத்தவே கூடாது. இவனுக்கான குடிநீரை கட் பண்ணணும், இவனுக்கான மின்சாரத்தை ரத்து பண்ணணும், இவனுக்கான வாகன அணிவகுப்புகளை நிறுத்தணும், இவனுக்கான பாதுகாப்பெல்லாம் வாபஸ் வாங்கணும். இவனுக்கு எதுக்கு இவன் யார் முதல்ல? இவன் சட்டப்படி நடக்கலைன்னா இவன் யார்? சரி, ஒரு காவலர் இருக்காரு, ஒரு நீதிபதி இருக்கிறாரு, முதல்வராகவே இருக்கிறாரு. அவர் அவருடைய உரிய அவருக்குரிய சட்டப்படி நடக்கிற வரைக்கும் தான் அவருக்கு அந்த பதவிக்குரிய மரியாதை. அப்படி இல்லை, நான் வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு நான் சட்டைக்கு வருவேன், கோதாக்கு வருவேன், குடிகாரன் மாதிரி பேசுவேன்னு சொன்னா அவனுக்கு அதான மரியாதை. அப்ப இந்த ரவிக்கு வந்துட்டு எந்த மரியாதையும் கொடுக்க வேண்டியதில்லை. இவனை ஒரு அரசியல் தராதரம் உள்ள ஒரு ப்ரொஃபைல் லீடராகவும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இவனெல்லாம் துரத்தி அனுப்பணும் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு குறித்து சர்ச்சையான கருத்தை பேசினார் அப்படிங்கிறதுக்காக முதலாளர் கூட்டத்தொடரில் ஆளுநருடைய உரையை கண்டிச்சு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் வெளியெடுப்பு செய்தாங்க. வெளியெடுப்பு செய்வது தமிழ்நாடு வாழ்க, ஆளுநரே வெளியேறு அப்படின்ற கோஷத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க. இது கூட்டணி கட்சிகளோட செயல்பாடுல இருக்குது. ஆனா திமுக அரசு கவர்னரை உள்ள வச்சுக்கிட்டு திமுக அரசு கவர்னரை எதிர்த்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க ஆளுநரோட விவகாரத்துல? இல்ல, திமுக அரசு முடிஞ்ச அளவு சட்டப்படி நடந்துக்கிற போக்கை அவங்க கடைபிடிக்கிறாங்க, அதுதானே சரியா இருக்க முடியும்? சட்டப்படி தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், சட்டப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அப்ப கடைசி வரைக்கும் சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாக நடந்துக்கிற ஒரு அரசை எந்த விதத்திலையும் நீங்க சட்ட ரீதியா மதிப்பு தர மாட்டீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க, உரிய புரோட்டோகால் படி நடந்துக்கிற மாட்டீங்கன்னு சொன்னா இங்கதான் நமக்கு ரொம்ப ஒரு வெக்ஸான சூழ்நிலைக்கு வரும். அப்ப 8 கோடி பேர் வந்துட்டு இழிச்சவாய்ங்களா, ஓட்டு போட்டுட்டு என்ன பொழுது போகாம இருக்கிறாங்களா, கற்ற வரி பணத்துல இவருக்கு செலவழிக்கிறது எதுக்காக பணம் செலவு பண்றோம்,
அந்த பதவிக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய பங்களா, அவ்வளவு பெரிய பணம் எதுக்கு, அவ்வளவு பெரிய வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் எதுக்கு, நம்மளையே வந்துட்டு அவமானப்படுத்திட்டு போறதுக்கா? இந்த நாட்டை அவமானப்படுத்துறான், இந்த மொழியை அவமானப்படுத்துறான், இந்த அரசியல் சட்டத்தை அவமானப்படுத்துறான். அரசியல் சட்டமே, அரசியல் சட்டத்தின் ஆட்சியே தப்பு, சனாதனத்தின் ஆட்சி தான் சரின்னு சொல்றான். இது தமிழ்நாடு இல்லைன்றான். அப்புறம் இப்ப பெரியார்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றான், அண்ணான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றான், கலைஞர்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் எதுக்குடா வந்திருக்கிற? அப்புறம் எதுக்கு நாங்க போற சோரத்துன்ற சொர்ண கட்டணை? ஏன்டா நாங்கள் போற சோரத்துன்ற? எதுக்கு நாங்க சொல்ற எங்க அலுவலகத்துல வந்து உட்கார்ந்துருக்கிற? எதுக்கு எங்க வரி பணத்துல இப்படி செலவழிக்கிற? அவ்வளவு பெரிய மாளிகைக்கு மாளிகை உனக்கு எதிராக எதுக்குடா மானம் கட்டவனே? அவ்வளவு பெரிய வசதி எனக்கு எதுக்குடா வக்கத்தம் மேலே? அப்படின்னு நம்ம 100 கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. அப்ப இந்த பார்ப்பனர்களை பொறுத்தவரை வெள்ளக்காரனே சொன்னான், இவன் பெரிய ரெட்டனாக்கு திருட்டு போயிடுங்க, ரெட்டனாக்கு திருட்டு நாய்க, நேர்மை இல்லாதவங்க, குடிய நயவஞ்சகம் கொண்டவர்கள், வெள்ள தோளுமா உள்ள வந்துட்டு விஷமமா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு வெள்ளக்கார எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அந்த மாதிரி ஒரு பீகானிய பார்ப்பனிய நாய் தான் இந்த கவர்னர். இந்த நாயை வந்துட்டு உடனடியாக ஒன்று விரட்டி எடுப்பணும், சரிங்களா? ஏன் இந்த நாயின்னு சொல்றேன், ஏன் அமையவேன்னு சொல்றேன்னா, நான் நீதிமன்றத்தில் கூட வந்து சொல்ல தயார். சட்டப்படி நடக்கிற ஒருத்தனுக்கு தான் சட்டப்படி மேலே பேச்சு, சட்டப்படி நடக்காத ஒருத்தனுக்கு இப்படித்தான் பேசுவான், அவையவேன்னு தான் பேசுவான். இதற்காக நீங்கள் எந்த வழக்குகள் போட்டாலும் அதை சந்திக்க நம்ம தயார், சரியா? தமிழ்நாடு சுயாட்சி கட்சி இதற்காக என்ன வழக்குகளையும் சந்திக்கும், சந்திப்பதற்கு நாம் தயார். அதனால இந்த கவர்னர் வந்துட்டு தமிழ்நாடு அரசு சட்டப்படி தான் நடந்தாகணும், தமிழ்நாடு அரசு சட்டப்படி நடக்குதுன்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இவன் போதுமான அளவுக்கு கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணிட்டான். இவனை இன்னும் கவர்னராக வச்சுக்கிட்டு இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முகத்தில் நம்மளே காரி துப்பிக்கிறது சமம், 8 கோடி மக்களை நம்மளே இழிவுபடுத்திக்கிறது சமம், இந்த நாட்டை நம்மளே இழிவுபடுத்திக்கிறது சமம். அப்ப முதல்ல வந்துட்டு இந்த கவர்னரை வெளியேற்றணும், வெளியேற்றி அனுப்பணும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இறுதியாக நிறைவேறும் போது வழக்கமாக கவர்னர் பேசி முடிச்சு வைக்கிறதுக்கும் அது போன்ற நடைமுறைக்கு உனக்கு கூப்பிடக்கூடாது. வேற யாராவது சட்டப்படி நடக்கிற கவர்னர் வந்தா கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா இவன்னா துரத்தி அனுப்பணும், உனக்கு கூப்பிடக்கூடாது. உனக்கு தண்ணீர் சப்ளையை கட் பண்ணணும், மின்சாரத்தை கட் பண்ணணும், எல்லாத்தையுமே கட் பண்ணணும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய. சட்டப்படி நடத்துகிறவனுக்கு தான் சட்டப்படியான நடத்தை. காட்டமான விமர்சனத்தை ஆளுநர் மீது வச்சிருக்கீங்க. தொடர்ந்து ஆளுநரோட விவகாரம் குறித்து எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆளுநரை அமர்த்தி ஆளுநர் நாற்காலியில் அமர்த்தி வைத்துக் கொண்டு ஆளுநருக்கு எதிராக தமிழக முதல்வர் கண்டனம் தெரிவிக்கிறார், இது வந்து மரபு மீறிய செயலா அப்படின்னு சொல்லி முதல்வரை கண்டிக்கிறாரு. நாங்கள் வந்து ஆளுநரோட உரையை தான் கேட்க வந்தோம், முதல்வரோட உரையை நாங்கள் கேட்க வரல அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சொல்றாரு. அவரோட கருத்து எப்படி பாக்குறீங்க? இல்லை, எதிர்கட்சி அந்த இபிஎஸ் பழனிசாமியெல்லாம் அவன்லாம் தராதமற்ற எச்சக்களை உலகார பொறுக்கினாய், அவன்லாம் அரசியலுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன், அவன்லாம் வந்துட்டு நம்ம தெருவில் விட்டு இவன் மாதிரி ஆளுகள்லாம் செருப்பு கொண்டு அடிக்கிறனால தான் இந்த நாடு திரும்பும். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறான், எல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் பாட்டில் அவன் சொல்கிறான், இது கவர்னரை வந்துட்டு இவன் இவங்க என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு என்ன தெரியுன்றான். இந்த இபிஎஸ் இவன்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு தெருக்கல்ல செருப்படி வாங்க வேண்டியவன், இவன்லாம் அரசியல் தலைவரே கிடையாது, இவனை விரட்டி அனுப்ப, அவனையும் அவனோடு சேர்ந்து ஓட்டி அனுப்ப வேண்டிய பட்டியலில் அவனும் இருக்கிறான். இந்த இபிஎஸ்ன்றவன் இவனுங்களுக்குலாம் எந்த தகுதியும் இல்லாத அரசியல் நாய்களை விரட்டி அடிக்கணும். எனக்கு வந்து ரொம்ப சோர்வம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப அறிவார்ந்த வார்த்தைகளை அரசியல் வார்த்தைகளை போட்டு வெறுப்பாகி போச்சு. இவன்லாம் செருப்பு கொண்டி தான் அடிக்கணும், இந்த இபிஎஸ்ன்றவன்லாம் வாயிலே அடிக்கணும். இது நான் பொதுமக்களுடைய கொந்தளிப்பாக சொல்கிறேங்க. என்ன எங்களை பார்த்தா கேனையா தெரியுதா? ஆ, எவ்வளவு பொறுமையாக போகிறது, எவ்வளவு பொறுமையாடா போகிறது? ஏண்டா உங்கள் நாட்டில் வந்து நாங்கள் உட்காந்துக்கிட்டு நீ தமிழ் படி, நீ திருக்குறள் சொல்லு, உன் இந்தியை தூக்கி அங்கிட்டு போடு, உன் மாநிலத்துக்கு பீகார்னு வேணாம்,
மாநிலத்துக்கு வேற ஏதாவது பேர் வையி, சட்டப்பேரவையில் என்னத்தையா எழுதி கொடு, சட்டப்பேரவையில் உங்க தலைவர் பேரை சொல்ல மாட்டான், இப்படியெல்லாம் ஒருத்தன் பண்ணுனா அவனை செருப்பு கொண்டு அடிக்கிறது எதை கொண்டு அடிக்கிறது? என்ன நம்மளாம் பார்த்தா கிறுக்குனா தெரியாது அவங்களுக்கு. அதுக்கு இந்த இபிஎஸ் நாய், இந்த எச்சிக்கலை பொறுக்கி இபிஎஸ் நாய், அந்த நாய் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்குது. அவனை எதை கொண்டு அடிக்கிறது? செருப்பு கொண்டே அடிக்கணும் எல்லாம். இவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவார்ந்த அரசியல் விவாதங்கள் பண்றதுக்கு இவங்க தகுதியற்ற நபர்கள். இவங்கள்ட்ட நம்ம எப்படி அறிவார்ந்த இவங்கள்ட்ட பேச என்ன இருக்குன்னு நான் கேட்கணும். இவங்க எல்லாம் செருப்பால தான் அடிக்கணும். நான் வந்துட்டு மக்களுடைய உணர்வு நிலையில இருந்து பேச விரும்புறேன். பொறுமையா பேசி 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 ரொம்ப எரிச்சல் ஆகி போச்சு. என்னத்தை இவங்கள்ட்ட அறிவா பேசி இப்ப என்னத்தை சாதிக்க போறோம்? இவனுக்கு புரோட்டோகால் இருக்கு, மயிர் இருக்கு, மண்ணாங்கா இருக்கு, ஒன்றும் மதிக்க மாட்டான். டே சட்டத்தை மதிரா சட்டத்தை மதிரா சட்டத்தை மதிரா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா நம்மளைத்தான் வந்துட்டு கேனக்கு இருக்கீங்களா ஆக்குறாங்க. இவனுக்கு கவர்னரா இருக்கிறவனுக்கு அவனுக்கு சட்டப்படி நடக்குன்னு அவனுக்கு தெரியாதா? சோறு தானே தின்றான், அவன் சோறு தின்றானோ சோரை விட்டு வேற எதையும் தின்றான? அவனுக்கு தெரியுமா தெரியாது சட்டப்படி நடக்கணுமா நடக்காது? இபிஎஸ்ன்ற அந்த சொறி நாய்க்கு கவர்னர்ன்றவன் சட்டப்பேரவையில எழுதி கொடுக்கறத வாசிக்கக்கூடியவன்றது இந்த இபிஎஸ் சொரிநாய்க்கு தெரியுமா தெரியாதா? அவன் வந்துட்டு எனக்கு நான் பேட்டி கொடுக்குறான், அவனுக்கு நம்ம சட்டப்படி பதில் சொல்லணுமா? என்ன நடக்குது இவங்க? ரொம்ப ரொம்ப அயற்சியா இருக்கு. அதாவது இவருடைய திட்டமே என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழர்களை பொறுமை இழக்க வைக்கிறது, இதே மாதிரி பொறுமை இழக்க வைக்கிறது, தெருவில் இறங்கி இவங்களை செருப்பு கொண்டு அடிக்க வைக்கிறது, அதையே காரணமாக்கி இங்கே ஒரு ஆட்சி குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு பார்க்குறது. நம்ம காலால் நம்ம கையால் செருப்பறி வாங்கிட்டு அதையே காரணமாக்கிட்டு இங்கே ஆட்சி குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு பார்க்குறேன். அதற்கான ஏற்பாடை தான் செய்கிறாங்க. அதுதான் விருப்பம்னா அதை செய்வோம்னு சொல்கிறேன். எவ்வளவு காலத்துக்கு இதை பொறுத்துக்கிட்டே போகிறது? எவ்வளவு காலத்துக்கு இதை பொறுத்துக்கிட்டு போகுது? ஏண்டா கவர்னருக்கு சட்டப்படி நடக்கிறது எவனுக்குடா தெரியாது? எவனுக்கு தெரியாது? செருப்பை கொண்டே அடிக்கணும்னு ஏன் அவனை கவர்னர் அடிக்கணும்னு சொல்றேன்னா, அவனுக்கு தெரியாதவனுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் சட்டத்தை? தெரிஞ்சே செய்யறவனை நீங்க எதை கொண்டே அடிக்கிறது? எப்படி அவனை திருத்துறது? அவன் மேல கேஸ் போட முடியாது கவர்னர் மேல. அவனை நீதிமன்றம் கட்டுப்படுத்தாது. அவனை அவன் 20 மசோதாவை குண்டிகேடியில போட்டு உக்காந்துருக்கிறான். 20 மசோதாவதால ஒரு மசோதா என்னன்னா, ஏண்டா சீட்டு விளையாடி 8 பிள்ளைய தற்கொலை பண்ணிட்டான், அந்த சீட்டு விளையாடுறத தடை செய்யிட்டான்னு சொல்லி சட்டப்பேரவை தீர்மானம் போட்டு அனுப்புனா, அந்த பங்களாவில் உட்காந்துக்கிட்டு அந்த சீட்டு ஆன்லைன் ரம்மி நடத்துகிற அந்த சூதாட்ட கும்பலை பூரா கவர்னர் பங்களா கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறேன். இவனை செருப்பு கொண்டே அடிக்கிற தவிர என்னத்தை கொண்டே அடிப்பீங்க? இவனுக்கு சட்டம் தெரியாதா? என்ன மாமா வேலை பாக்குறியா, வியாபாரம் பாக்குறியாடா? சூதாட்ட கும்பலை கூப்பிட்டுக்கிட்டு பொறுக்கி நாய. அப்ப இவனுங்களுக்கு எல்லாம் நம்ம சட்டம் பேச, நம்ம நேரம் கிட்ட நம்ம வேலையை விட்டுட்டு எல்லாம் பேச என்ன நடக்குதுன்னு நான் கேக்குறேன். இவங்கள்ட்ட என்ன நிதானமா சட்டம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப வேற மறுபடியும் ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டாங்க. ஜல்லிக்கட்டு மாடுக்கு வலிக்குது, ஆடுக்கு வலிக்குது அப்படின்னு மறுபடியும் ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ பேர் போறான்னா, எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தினா, எவ்வளோ பேர் வழக்குகளை சந்திச்சோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு உட்காந்துருக்கிறோம், திரும்ப மறுபடியும் ஜல்லிக்கட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த நாட்டில் பெரிய ஆட்சி குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை காஷ்மீர் மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுத்தி காஷ்மீர் மாதிரி தமிழ்நாட்டை சின்ன முண்டமாக்குறது இவருடைய வேலையா? ஆளுநரோட கருத்து குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய பாஜகனுடைய மாநில அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள், திமுக நினைச்சதை ஆளுநர் அவர்கள் பேச தவறிவிட்டார் என்பதற்காக ஆளுநரை அவமானப்படுத்துவதுதான் ஜனநாயகமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். எப்படி பாக்குறீங்க வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கருத்து? சட்டம்னா உனக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. என்ன நீங்க செய்றீங்க? நீங்க எல்லாம் நீ எல்லாம் எதுக்கு எம்எல்ஏவா இருக்கிற? புரோட்டோகால் தெரியாது உனக்கு? என்ன என்னத்தையாவது பேசுறதா மைக் கிடச்சு? என்னத்தையாவது பேசுறதா? பொழப்புக்கு இந்த பொழப்பை விட்டுட்டு புரோக்கர் தொழில் பாருங்கன்றேன் நான். அரசியலை விட்டுட்டு போய் புரோக்கர் தொழில் பாருங்கன்றேன். ஒன்று ஒழுக்கமாக தமிழ்நாட்டில் நேர்மையாக அரசியல் பேசுங்க, சட்டம் பேசுங்க, சரியா ஜனநாயகம் பேசுங்க, கொள்கை பேசுங்க. அப்போ மரியாதை இல்லைன்னா செருப்பு தான் எல்லா பயிலுக்கும்.
எல்லா பயலுக்கும் செருப்பு தான், எல்லா சிறுக்கிகளுக்கும் செருப்பு தான். வானதிக்கு அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். அவளுக்கு தெரியாத என்ன சட்டம் பேசணும்னு. என்ன பேசுற நீ, ஒழுங்கா இருந்துக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள. என்ன எங்களை பார்த்தா மெண்டல் பயலுக மாதிரி தெரியுது எல்லா பேருக்கும். எவ்வளவு காலத்துக்குடா அவங்கள்ட்ட சட்டம் பேசுறது? ஐயோக்கிய நாய்களா, எவ்வளவு காலத்துக்கு சட்டம் பேசுறது? கிறுக்கீங்களா? நாங்க திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டு இருப்பாங்களா? எத்தனை முறை அவனுக்கு நம்ம சட்டத்தை உணர்த்துறது நீங்க சொல்லுங்க. எவ்வளவு இப்ப பேசி என்ன பண்ண போற எனக்கு புரியல இல்லையா? சட்டப்படி சொல்ற வார்த்தைகள்ல என்ன புண்ணியம் இருக்கு? எத்தனை முறை சொல்றது? எத்தனை தடவை மனிதர்களுக்கு சொல்றதுன்னு நான் கேட்கணும். இபிஎஸ் இருக்கு, அவனுக்கு சட்டம் தெரியாதா? இந்த வானதி சொல்றாளே, அவளுக்கு சட்டம் தெரியாதா? இவன் பேசுறானே, இந்த கவர்னர் இருக்கானே, அவனுக்கு சட்டம் தெரியாதா? என்ன என்னத்தை பேச சொல்றீங்க? எவ்வளவு எப்படி பொறுமையா பேச சொல்றீங்க? என்ன புரியல வார்த்தைகள்ல. இவன் இவங்க மரியாதையை காப்பாத்துறீங்க, என்னங்க பண்ண போறீங்க? இவனுங்களுக்கு என்ன மரியாதைன்னு எனக்கு புரியல. அதாவது எல்லாத்தையும் விற்கணுன்ற திட்டத்தோட இருக்கான், சரியா? தமிழ்நாடு அழிஞ்சு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறான் இல்லையா? அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமையை ஒரு மண்ணுக்கு கூட மதிக்காதவனா இருக்கிறான். பிழைப்பு, வியாபாரம், பதவிக்காக கீழ்த்தரமாக பேசக்கூடிய அயோக்கிய நாயகளாக இருக்கிறான். இந்த நாயகளை நீங்க எப்படி என்ன என்ன மரியாதையோடு நடத்தணும்னு சொல்லு. எத்தனை எவ்வளவு முறை இந்த மரியாதையா பேசி பேசி என்னத்தை சாதிக்க போறேன்னு புரியல. எவ்வளவு தூரம் மரியாதையா பேசி என்னத்தை சாதிக்க போறேன்னு நீங்க சொல்லுங்க. மரியாதை பேசினா ஏதாவது நடக்கும்னு சொல்லுங்க. நான் 100 முறை மரியாதை போட்டு பேசுறேன். யார் யார் காலில் விழுந்தா இந்த இதெல்லாம் மாற்ற முடியும், ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லுங்க. இந்த அரசியலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்றேங்க. நான் எல்லார் காலிலையும் வந்து விடுங்க. அதனால நீங்க இது என்னுடைய சொந்த கருத்தா போடுங்க. முடியல என்னால. நன்றி தோழர். நன்றி தோழர்.